சார் வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ நம்ம ஷாப் எங்கே இருக்குது? நம்ம ஷாப்பில் என்னென்ன டைல்ஸ் என்னென்ன மரையில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? இது ஆத்தங்குடிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது. ஓகே சார். இது எங்கள் அப்பா இந்த தொழில் ஆரம்பித்தாங்க. இங்கே எங்கள் செட்டிநாட்டு ஏரியாவில் இருக்கிற பழைய பில்டிங்கில் இருக்கிற மரங்களை எடுத்துகிட்டு வந்து பராமரிக்க முடியாத கட்டடங்களை வந்து நாங்கள் விலை பேசி அப்படியே எடுத்து அதில் உள்ள பழைய மரங்களெல்லாம் ஆள் வச்சு அதை உடச்சி சேதம் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு நம்ம இடத்துக்கு கொண்டாந்து வச்சு அதை வந்து நில கதவு ஜன்னல் புதுசாக வீடு கட்டுறவளுக்கு எவ்வளோ உயரத்தில் எவ்வளோ அகலத்தில் வேணுமோ என்னென்ன மாடலில் வேணுமோ அந்த மரத்தை வச்சு தேக்கு, இங்கே பெரும்பாலும் தேக்கு தான், பர்மாவிலேருந்து வந்த கட்டடங்களில் தான் பழைய கட்டடங்களை பராமரிக்காமல் இருந்ததை தான் அதை நாங்கள் இடித்து இந்த மரத்தை எடுத்து சேகரித்து அதில் உள்ள மரங்களை வச்சு தான் இந்த நிலகதவு ஜன்னல்லாம் புதுசாக வீடு கட்டுறவங்க அதுக்கு தந்தாப்புல அளவு கொடுப்பாங்க. அதை ஆசாரியில் வச்சு இங்கே தயார் பண்ணி வெளியூர்களுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு அதில் இருக்கிற பழைய தூண் அந்த சுத்து முத்தத்தில் செட்டிநாட்டு ஏரியாவில் இருக்கிற முத்தத்தில் இருக்கிற கல் ஸ்டோனில் இருக்கும் கல் அந்த கல்லெல்லாம் சேகரம் பண்ணி இப்போ வச்சு அதை புதுசாக இப்போ உள்ள டென்ட்டுக்கு ஆர்கிடெக்டு அதெல்லாம் விரும்புகிறாங்க, இப்போ பழமையாக விரும்புகிறாங்க. அதை தூணு அந்த கல்லெல்லாம் மறுபடியும் அதை ரீசைஸ் பண்ணி அதை இப்போ உள்ளது இப்போ பழையாச்சா புதுசாக அதை கொஞ்சம் ஆள் வச்சு அதை ரிமூவ் பண்ணி பழமையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இப்போ புதுசாக உள்ளது கட்டடங்களுக்கு அதை ஆர்கிடெக்ட் மூலியமாக அதை கேட்குறதுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மரம் இதில் வந்து இப்போ சோஃபா வேறு என்னென்ன இதில் பண்ணிட்டு இருக்கீங்க? இது போகிறதுக்கு பழைய மாடலில் இருக்கிற ஃபோட்டோக்களுக்கு இருந்தாலும் ஃபர்னிச்சர்ஸு சோஃபா ஊஞ்சல் கட்டில் அந்த மாடலுக்கு அதே பழைய மரத்தை வச்சு அதுவும் ஆசாரியில் வச்சு அதை செஞ்சு அது என்னென்ன சைஸ் வேணும் என்னென்ன மாடல் வேணும் என்னென்ன ஃபிகர் வேணும் அதுக்கு தகுந்தாப்பில் அதை நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது தேக்கில் இருந்தால் இந்த சோஃபா செட்டு 50,000 80,000 அது வேலைப்பாட பொறுத்து தான், இதுதான் ஃபிக்ஸடுங்கிறது அளவு இல்லை. ரெடிமேடாக இருக்கிறது நார்மலாக இருக்கிறனா அதுக்கு ப்ரைஸ் சொல்லிடலாம். இது ஒரு ஒருத்தருடைய ஒர்க்கை பொறுத்து பழமையாக டிசைனை பொறுத்து தான் அது விலையை நிர்ணயம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இது மரையப்பை மட்டும் பண்ணீங்கன்னா இதோட ஆத்தங்குடியும் இங்கே ஃபேமஸாக ஆத்தங்குடி இந்த ஊர் பழைய மரத்துக்கும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது பழமையாகவும் 100 ஆண்டுக்கு அந்தப்பளுக்கு அந்த டைல்ஸும் தயாராகிட்டு ரெகுலராக இருக்கிறனால நாங்கள் அதையும் சேர்ந்து இந்த பழமையான பொருளோட இந்த டைல்ஸையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டுமே பண்ணிட்டு ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம், ஒரே இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ ஆத்தங்குடி இப்போ இந்த டைல்ஸ் வந்து இதோட ப்ரைஸ் இதோட டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்கள் சார். டைல்ஸ் வந்து ஒரு டைல்ஸ் வந்து 45 ரூபா. ஓகே சார். அதுக்கு பிறகு அந்தந்த சைட்டுகளுக்கு போகிறது டிரான்ஸ்போர்ட்டு லேயிங்கு அது இடத்துக்கு தந்தாப்புல நம்ம நேரடியாகவே ஆள் அனுப்பி அது பதிச்சு கொடுத்துட்றோம். ஆள் அனுப்புகிறோம், நம்ம சைட்டுக்கு ஆள் அனுப்பிடுறோம். அது எந்தெந்த ஏரியான்னு சொல்லால் அதுக்கு தகுந்த வண்டி வேன்கள்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை கொண்டு இறக்கி அங்கே உள்ள என்ன ஆர்டருக்கு எவ்வளவு டைல் வேணுமோ அந்த டன்னேஜுக்கு தந்தாப்புல வண்டியில் அரேஞ்ச் பண்ணி நம்ம அனுப்பி அங்கேயே ஆள் வச்சு அங்கேயே தங்கியே லே பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ இது வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் பேஸ் பண்ணி பேச சொல்கிறீங்களா? இல்லை, டைல்ஸு ஒன்று அது ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொன்னாலும் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ரெண்டு அவங்களுக்கு புரியலைன்னா ஒரு டைல்ஸ் எவ்வளோதுன்னு கேட்பாங்க. அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதையும் நம்ம அதுக்கு தகவல் ஈக்குவல் பண்ணி பார்டரு அதெல்லாம் இருக்குது, கணக்கு இருக்குது. அது ஏரியா சொல்கிறதை பொறுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி டைல் எத்தனை டைல் வருது அப்படிங்கிறத பண்ணி ப்ரைஸ் வச்சு பேசி அனுப்புகிறோம். ஓகே ஓகே சார். இப்போ இந்த டைல்ஸ் இதை நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வந்து இப்போ நீ இது தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணீங்களா இல்லை வெளி அதர் ஸ்டேட்லாம் கேட்குறாங்க? இல்லை, இது முன்னாடி இருந்தது நம்ம தயார் பண்ணுறதை பொறுத்து ஒரு ஒருத்தருக்கு சொல்லி கேள்விப்பட்டது வந்தது பழமையான முறை. இப்போ எல்லாம் வந்து செல்ஃபோன் மூலியமாக வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம்னு அப்படின்னு வந்த உடனே இதனுடைய வெளித்தன்மையாக வெளிப்படையாக ஆன உடனே எங்கெங்கே அவங்க இருக்கிற ஆளே இருந்த இடத்துலேருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிடுறாங்க. அதை வச்சே வியாபாரங்களை நம்ம நேரடியாக பேசி வாட்ஸ்அப் மூலியமாக இந்த டிசைனில் நாங்கள் அனுப்புகிறோம். அதே அவங்களே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு எனக்கு ஹாலுக்கு என்ன டிசைன் அப்படின்னு அதிலே வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த அளவையும் சொல்லிடுறாங்க, அதுக்கு பிரகாரமே அனுப்பி கேரளாவுக்கு நிறைய அனுப்பியிருக்கோம். பெங்களூரு கர்நாடகா ஸ்டேட்டு அதர் ஸ்டேட்டுக்கும் போயிட்டுருக்கு. நல்லா இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் மர இழப்பைன்னு சொல்கிறீங்க, இப்போ மர இழப்பை பார்த்தனா இது வந்து எப்படி சார் செட்டிநாடு ஸ்டைல் அது எல்லாமே இது எல்லாமே இங்கே வந்து செட்டிநாடு ஸ்டைல் தான், செட்டிநாடு ஸ்டைல் தான். ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ இந்த டைல்ஸ்க்கு லாத்தம் டைல்ஸ் இதில் என்னென்ன மாடல் டிசைன்ஸ்னு இருக்கும் சார்? குறிப்பிட்ட டிசைன் டிசைன்ஸுங்கிறது ஒரு இது பழமையான டிசைன்ஸ் தான். இன்றைக்கி அதை வச்சதே நாங்கள் ரெகுலராக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உள்ள ஆர்கிடெக்டுகள் நாங்கள் சொல்கிற பேட்டர்னுக்கு செஞ்சு தருவியெல்லாம் இப்போ கேட்குறதுனால அவங்கள மாடல் போட சொல்லி அவங்களுக்கு தகுந்தாப்புல இப்போ நம்ம அந்த டேஸ்ட்டுக்கும் நம்ம சைஸுக்கே அந்த ஸ்டென்சில் தயார் பண்ணி இப்போ புதுசாகவும் அவங்க
வர்ற கஸ்டமருக்கு தந்தாப்புலையும் தயார் பண்ணி அதுக்கும் கொடுக்குறோம். பழைய டிசைன் உள்ள பேட்டர்ன் அப்படியே ரெகுலராகவே இருக்குது, அதுவே எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அது நிறையா கஸ்டமர்களுக்கு அதுவே பிடித்தோம். இந்த ஆர்கிடெக்டுங்கிறவங்க இப்போ உள்ள நவீனத்துக்கு தந்தாப்புல நாங்கள் சொல்கிற பேட்டர்னுக்கு வேணும்னா சென்சில் அவங்களே படம் வரைஞ்சி கொடுத்துருவாங்க, நாங்கள் அதே தயார் பண்ணி அதுக்கு தந்தாப்புல நம்ம கலர்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஆர்கிட்டுக்கு அவங்க கேட்குற டிசைன் பண்ணி, இப்போ கஸ்டமர் கேட்குற டிசைன் பண்ணி தருவீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்? கஸ்டமர் வந்து பெரும்பாலும் கேட்கல, பழமையாக இருக்கிறதே எங்களுக்கு போதுங்கிறாங்க. ஆர்கிட்டெக்கு தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மேபி மஸ்டமர் கஸ்டமர் கேட்டாலும் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். அதுக்குமா அது வந்து எவ்வளோ நாள் சார் டைம் எடுத்துக்கோ? இப்போ ஒரு ஆர்கிட்டெக்ட் கேட்குறாங்க, அதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் எடுத்து? நம்ம கையில் ஆர்டர் பொறுத்தவரை என் கையில் ரெகுலராகவே 2 மாதங்கிறத கணக்கு பண்ணி தான் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் மினிமம் எனக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது, எனக்கு இவ்வளோ பேர்னா அது எப்படி சார் நீங்கள்? நம்ம வந்து 1 ஸ்கொயர் ஃபீட்டு 10 ஸ்கொயர் ஃபீட்டு 50 ஸ்கொயர் ஃபீட் என்ன விரும்புகிறால வர்றவளுக்கு தேடி வந்தானே இல்லைன்னு தயார் பண்ணி தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஓகே சார். அது எவ்வளவு வேணும், ஒரு வீட்டுக்கு வேணும், இல்லை எனக்கு ஒரு ரூமுக்கு தான் வேணும், நான் போட்டு பார்க்கணும் பழகணும், இல்லை எனக்கு நான் பழகினதே எல்லா ஏரியாவுக்கும் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அவங்க கேட்குறாளோ எல்லாருக்குமே நான் தயார் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே ஆமாம், நான் வந்து 5 சதுரத்துக்கு மேலே தான் எடுப்பேன், 10 சதுரத்துக்கு மேலே தான் எடுப்பேன், ஸ்கொயர் ஃபீட்டு தான் எடுப்பேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதே இல்லை. அப்போ விருப்பத்துக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தாலும் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். மரம் இந்த இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் ரீபர்பிஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுப்பீங்களா? பழைய மரத்தை வந்து நம்ம என்ன நம்ம இப்போ புதுசாக செய்ய போகிற உருப்படிக்கு அதை சைஸ் பண்ணி இழைச்சி மறுபடியும் புதுசாகவே தயார் பண்ணுறோம். ஆமாம், அது வந்து ஒரு லைஃப் லாங் கொஞ்சம் வராது, அது நல்லா இருக்கும். பழைய மரத்தில் தயார் பண்ண பழையாது நெளிக்காது எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும், வெண்டாகாது நல்லா இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம ஷாப் மட்டும் திரும்ப எங்கேருந்து கரெக்டாக சொல்லிடுங்க. நம்ம ஷாப்புக்கு இப்போ காரைக்குடி வந்தால் எப்படி வரணும் மட்டும் அப்படியே சொல்லுங்கள். இப்போ காரைக்குடியிலேருந்து ஆத்தங்குடி 13 கிலோமீட்டர், அது பைபாஸ்லேருந்து ஒரு சூரக்குடிங்கிற ஒரு 4 ரோடு மாரி அதில் பிரியும். அதில் லெஃப்ட்டு எடுத்தால் ஒரு 6 கிலோமீட்டர் ஆத்தங்குடின்னு கேட்டாவே யாருக்கும் எல்லோரும் சொல்லிடுவோம், வழி காமிச்சிருவாங்க. ஓகே சார். அப்போ அங்கேருந்து வந்தால் நம்ம ஷாப்புக்கு நம்ம ஆ வந்துடலாம். சரி, நம்ம ஷாப் பேர் மட்டும் அப்படியே ஒரு சூசையா உள்ள மரக்கடை. ஓகே சார். அதில் டைல்ஸ் இப்போ தயார் பண்ண சூசையாவிலே டிம்பர் அண்ட் டைல்ஸ். டிம்பர் அண்ட் டைல்ஸ், ஆமாம். மெயின் ரோடு ஐஓபி பேங்க் இருக்குது, அது இன்னமும் லேண்ட்மார்க் சொல்லணும்னா ஐஓபி பேங்க் பக்கத்துலேயே நம்ம ஷாப்பு மெயின் ரோட்லேயே இருக்குது. ஓகே, அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம உங்கள் கஸ்டமர் எப்போ எந்த டைமில் காண்டாக்ட் பண்ணலாம்? இப்போ கஸ்டமர் இங்கே வந்தாங்கன்னா எந்தெந்த இப்போ ஞாயிற்றுக்கிழமைலாம் உண்டு அப்படி சார்? எல்லா கஸ்டமர் எங்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சுட்டு அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகே சார். இப்போ இந்த டைமில் கால் பண்ணலாம் அப்படிலாம்? அப்படியெல்லாம் இல்லை, முதல் நாளே தகவல் தகவல் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம வர்ற கஸ்டமருக்கு டைம்களுக்கு தந்தாப்புல நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம்.